டைரக்டர் அஸ்வின் சரவணன் இயக்கத்தில் நம்ம நயன்தாரா நடித்து போலீஸ் குவைட் பண்ணிகிட்ருக்க கனெக்ட். இந்த படம் December 22 இன்னும் 2 நாளில் திரைக்கு வர காத்துக்கிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா டைரக்டருடைய லாஸ்ட் படம் கேம் ஓவர், அதுக்கு முன்னாடி மாயா, இதுக்கிடையில் இரவா காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காப்புல. ஆனால் இன்னமும் அந்த படம் திரைக்கு வரல. ஆனால் திரைக்கு வந்திருக்கிற 2 படத்துக்குமே நல்ல வரவேற்பு, பயங்கரமாகவும் இருக்கும். அதைப்படி பார்க்கும்போது இந்த படமும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்துடைய ரன் டைம் 99 நிமிஷம், இன்டர்வலே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்டர்வல் இல்லாமல் எங்களால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனரெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அந்த பிரச்சனையுமே இப்போ பேசி முடிச்சிட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ரன் டைம் 99 நிமிஷம், இதில் ஃபர்ஸ்ட் ஹாப் 59 நிமிஷம், செகண்ட் ஹாப் 40 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் 59 நிமிஷம் படம் ஓட்டிட்டு இன்டர்வல் விட்டுட்டு மீதி நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபாக போட போகிறாங்களா மேம். அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த படத்துடைய ஸ்பெஷல் ஷோ, அதாவது ப்ரெஸ் பேப்பிளுக்கு இந்த படத்தை போட்டு காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு இன்டர்வலே இல்லாமல் தான் போட்டிருக்காங்க. இன்டர்வலே இல்லாமல் பார்த்ததுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த படம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் எல்லாமே வந்திருக்கு. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான், அது உண்மையாக சொல்கிறாங்களா இல்லை வாங்கின காசுக்கு உருட்டி விட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு. ஒரு ப்ராப்பரான ஹாரர் மூவி. தனியாக இந்த படத்தை பார்க்க போனீங்கன்னா பல இடங்களில் நீங்களே பயந்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கனெக்ட் மூவியை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னேன், ஒரு பயங்கரமான சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற ஒரு தியேட்டரில், அதாவது ஒரு சூப்பரான தியேட்டரில் நீங்கள் இந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். சவுண்ட் எஃபெக்ட்லாம் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்காமல் லெஃப்ட்டு ரைட்டு அது இதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு ஒரு சவுண்டும் நம்மளை பயன்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயத்தை வைக்கணுமோ எல்லாமே வச்சுருக்காங்களா மேம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு 3.5 to 4 தராங்க. அப்போ அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த படம் வந்ததுக்கப்புறமா பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு அங்கேருந்து வந்திருக்கிற ரிவ்யூ எல்லாமே பாசிட்டிவ் தான், ரொம்பவே பயங்கரமாக இருக்கா மேம். புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் உங்களுக்கான டிக்கெட்டை தியேட்டரில் புக் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த படம் வர்த்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்த எல்லாருமே இன்டர்வலே இல்லாமல் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஒரே ஃபீல் தொடர்ந்து படம் முடிகிற வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு இங்கே ஒரு பிரேக் இருக்க போது, அது எந்த மாதிரி இருக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.